ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இரவு நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான 2022 வருஷத்தின் மார்ச் மாதம் முதல் வாரத்திலே இவ்விதமாய் நாம் தெய்வ சமூகத்தில் ஒன்று கூடி வருகிற ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வாய்ப்பை நமக்கு அருளின ஆண்டவருக்கு வலதுகரம் உயர்த்தி சத்தமாய் முண்ட அல்லேலூயா சொல்லுவோம். நன்றி. இந்த கூடுகையில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிற அருமையான கணத்துக்குரிய போதகர்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த ஸ்தல சபையின் போதகர் அமேன். மீண்டும் ஒரு விசை, இந்த ஆண்டில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை இந்த இடத்தில் நிறைவேற்றும்படி என்னை அழைத்த அருமையான சபை போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த 3 நாட்களும் உங்களோடு இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாட்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு நல்ல விசாலங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காமீன். கொஞ்சம் வலது பக்கமாக இடம் கொண்டு பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் ஏற்படுத்தின நல்ல விசாலங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, கட்டி எழுப்புவாராக. தேவ கிருபை இந்த ஊழியத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன். தேவன் மகத்தானவைகளை கர்த்தர் செய்யட்டும். இந்த 3 நாட்களிலும் நமக்கு கிடைக்க பெறுகிற தருணங்களை தேவநாம மகிமைக்கென்று நாம் செலவழிக்கப் போகிறோம். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்வீர்களானால் இந்த நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் வந்ததினால் அல்ல, இயேசு வந்திருக்கிறேன் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து பழகி போன ஒருவராக மாறிவிட்டேன். வரைச்சது தான் ஒரு முறை வர்றேனே, இது எத்தனாவது முறைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அடிக்கடி வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. சரி, நம்ம பாஸ்ட்டு தானே வர்றார் அப்படின்னு சிலருக்கெல்லாம், எல்லாருக்குமே அப்படி இருக்கும். முன்னாலெல்லாம் வருகிறத விட இப்போ இல்லை. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த சபையோடு எனக்கு ஏற்படுத்தி இருக்கிற நல்ல உறவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டர் லிவிங்ஸ்டன் ஆனாலும் சரி, தலைமை மீன் உங்களுடைய சீனியர் பாஸ்டர் ஆனாலும் சரி, நம்முடைய பராக்கா திருச்சபையை ஊழியங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவர்கள், இந்த குடும்பத்தை நான் பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் சபையை, உங்கள் ஊழியங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக இல்லையா. சார், இந்த முறை செய்தி ஆரம்பிக்கிறேன், இதுதான் தொடரும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா முறையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை ஆரம்பித்து அதிலிருந்து 3 நாட்கள் தொடர்ந்து தேவ செய்தியை நம்ம கேட்போம். இந்த முறை அப்படி தெரியல. ஒரு பகுதி எனக்கு ஆண்டவர் தந்தார், அதை நினைவுபடுத்தி இருக்கிறேன். இப்பொழுது அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்த போகிறோம். பாருங்கள், நம்முடைய குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியாத வசனம் பிரசங்கிப்பது என்பது கஷ்டமான காரியம். ஏன்னா நம்ம எல்லாம் என்னது தெரியும், வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தெரியாத ஒரு வசனத்தை நான் இன்றைக்கி கம்பராமாயணத்தில் தான் பாடணும் சரியா. அதனால் ஏதோ தெரிஞ்ச வசனங்களை நம் ஞாபகத்திற்கு கொண்டு வந்து ஒன்று கூட விசுவாசத்திலே பலப்பட்டு ஒன்று கூட தீர்மானங்களில் உறுதிப்பட்டு இந்த 3 நாட்களும் முடியும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீர நிலைகளில் வாழ்வாதார பகுதிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்து இந்த வருடம் முழுவதும் மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பரிச்சயப்பட்டுட்டீங்களா?
ஏ விசாரிச்சு நல்லா இருக்கீங்களா சுந்தானா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க இல்லை ஒன்று பரிச்சயப்படுங்க ஏன்னா பிரசங்கம் தொடங்கினா பரிச்சயப்பட முடியாது அப்புறம் பப்ளிக்கில் பரிச்சயப்பட வேண்டிய இருக்கும் பரிச்சயப்பட்டுக்கிடுங்க ஒன்றும் இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்குன்னு இந்த சாரி என்ன விலைன்னு கேட்க வேண்டாம் அது கூட்டம் முடித்து உங்களுக்கு அதுக்கு தனியாக நேரம் தருவேன் பின்னால் விலை சும்மா அடக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் பரிச்சயப்பட்டீங்களா சகோதரர்கள் வந்து ஆல்ரெடி பரிச்சயப்பட்டிருப்பாங்க போல தெரியும் பட்டிங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சரி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி அவங்க ஆல்ரெடி அந்த விஷயத்தில் ஆனால் இப்போ பெரிய அளவு பரிச்சயப்பட வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் பெண்கள் வந்து 10 தடவை தோதரம் பரிச்சயப்பட்டாலும் மறுபடியும் பரிச்சயப்படும்போ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு ஒரு சகோதரியே தெரியும் டெய்லி என்னை ஒரு 4-5 முறையாவது பார்க்கும் அது எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவாக ப்ரைஸ் லாட்னு சொல்லு சரி ஒரு 5 முறை தானே பார்க்குது அப்படின்னு நம்ம விட முடியாது ஏன்னா ரூமுக்குள்ளே போகும்போது ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு போவோம் சரி பரவாயில்ல ஸ்தோத்திரம்ட்டு உள்ளே விடு வெளியே வரும் ஸ்தோத்திரம் பாஸ்டர் அம்மா சில நேரத்தில் சிலவன் பேசி பேசியே சாகடிப்பான் தெரியுமா அதே மாதிரி சிலர்லாம் ப்ரைஸ் லாட் சொல்லியே சாகடிச்சிருவான் மௌனே நீ சாவறது வரைக்கும் சொல்லுவோம்லே அப்படின்ட்டு பரவாயில்ல நீங்கள் ஒன்று கொண்டு பரிச்சயப்பட்டதில் எனக்கு மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இந்த 3 நாட்களையும் நாம் செலவு செய்ய போகிறோம் இந்த நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்கள் பக்கத்தில் இருக்க கொரோனானுனால கைப்பிடிப்பியெல்லாம் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லையா உங்களுக்கு சரி யாருக்காவது ஒரு மாதிரி சளி வர்ற மாதிரி ஜலதோஷம் இருக்கிற மாதிரி காய்ச்சல் வர மாதிரி சிலருக்கெல்லாம் கொலை சீக்கிரத்தில் மழை பெஞ்சாலே இங்கே ஜலதோஷம் வரும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னா நீங்களாகவே என்ன செய்யணும் முகக்கவசம் அணிஞ்சிடணும் கொஞ்சம் தனிமைப்படுத்தி என்ன செய்யலாம் இருக்கலாம் எங்கே இருக்கணும்னு நீங்கள் பாஸ்கிட்ட தான் கேட்கணும் தனிமைப்பட்டு நானாக சொன்னால் விலை இருக்குன்னு சொல்லுவேன் பட் அது நல்லா இருக்க அதனால் நீங்கள் பாஸ்கிட்ட கேளுங்கள் எங்கேயாவது தனிமையாக இருந்துக்கிடுங்க வர வேண்டாம்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு எதாகிலும் உங்களுக்கு தெரியும் எனக்கு லைட்டாக ஜலதோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு போன 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தங்களை வழியில் பார்த்தேன் நான் முகத்தையெல்லாம் மூடி ரொம்ப பந்தோஸ்தாக இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் தோத்திர சகோதரி சோமா இருக்கீங்களா உடனே ஸ்தோத்திரம் சரி ஸ்தோத்திரம் பாஸ்டர் தள்ளி நில்லுங்கன்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு இல்லை தள்ளி நில்லுங்க அப்படி என்னடா எனக்கு ஒரு மாதிரி ஜலதோஷம் மாதிரி இருக்குது பாருங்கள் என்ன அழகாக பிள்ளைகள் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோளாறு இருக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிடலாம் தப்பில்லை சரி இப்போ எல்லோரும் நீங்கள் தோத்துறோம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தா என் தம்பி நீங்கள் சோமா இருக்கிறீங்கன்னு தெரியுது அவங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் சார் ரொம்ப சந்தோஷம் இப்பொழுது நம்ம தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செல்லுவோம் துதி கன மகிமை ஆகும் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கு உண்டாகட்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தில் இருந்து இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கப் போகிறோம் வாசிங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம் எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ண முடியுதா சரி பைபிளை வாசிங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலுயா சொல்லுங்க ஒரு முறை கூட சொல்லுங்க அலையிலுயா இது யாரால் எழுதப்பட்ட சங்கீதம் இது யாரால் எழுதப்பட்ட சங்கீதம் தலைப்பு என்ன சொல்லுது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம்
தேவ மனிதனாகிய தாவீது இதை மிக அழகாய் பாடுகிறார். அவருடைய பாட்டின் முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ ஜீசஸ், கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. எல்லாரும் ஒரே ஒரு முறை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்னோடு பேசும், போதகரை பயன்படுத்தும். மனித வார்த்தைகள் எங்களுக்கு அவசியம் இல்லை, மனிதனுடைய புத்தியிலிருந்து உருவாக்கப்படுகிற வார்த்தை, மனிதனின் நினைவுகளின் பிரதிபலிப்பு எங்களுக்கு அவசியம் இல்லை. காரணம் அது சந்தேகப்படுத்தும், அது தளர பண்ணும், அது தடுமாற வைக்கும், அது எங்கள் வாழ்வுக்கு இன்னல்களை ஏற்படுத்தும். இந்த இரவில் எங்களோடு பேசும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த, பரிசுத்த ஆவியானவரே. ஒருமுறை கூட, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஒரு முறை கூட, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் வார்த்தையை சொல்லுங்க, பரிசுத்த. சபையின் சத்தம் கொஞ்சம் கூட உயரட்டும், ஒரு முறை கூட, பரிசுத்த ஆவியார், ஒரு முறை கூட, ஆவியானவரே, 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 பரிசுத்த எங்கள் நடுவில் கிரியை செய்யப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த. உங்க வலது கரத்தை மார்போடு நினைத்து, அன்பின் ஆவியானவரே, இலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்றீங்களா, அன்பின் ஆவியானவரே, இலையேற பெற்றவரே, என்னையா
என்னை எதிர்பார்ப்போடு இந்த ஊழியத்தை நியமிச்சாங்களோ அதை நிறைவேற்றுங்கப்பா. அன்பினாவியானவரே இலையேறப் பெற்றவரே என்னையாள் அப்பா நன்றியை. எந்த எதிர்பார்ப்புடன் இந்த சபை இந்த ஊழியத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படி மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆரம்ப பகுதி முதல் முடிவு வரையும் கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த சத்த எல்லையில் சத்துரு செயல்படாதபடி கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் கிருபை பாதுகாவல் இந்த இடம் முழுவதும் இருக்கட்டும். இப்படி பரிசுத்த பிரசன்னம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்ய வருகிறேன். என்னை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தும், ஒன்று கூட கர்த்தர் பலப்படுத்தும், ஒன்று கூட கர்த்தர் தகுதிப்படுத்தும், ஒன்று கூட எங்களை ஆமீன் விடுதலை ஆக்கும், ஒன்று கூட எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. நம்முடைய கிருபை பொருந்த நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். மூன்று நாட்களையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு பொதுப்படையான எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்க லகுவான ஒரு வேத பகுதியைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த ஒரு மாற்றத்திற்கு நேராய் கொண்டு வருகிற மிகவும் லகுவான சில வழிமுறைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் நேராக கொண்டு சொல்லுகிற மிக லகுவான சில வழிமுறைகள் உண்டு. அதில் ஒன்று தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுதல். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுதல். நான் சொல்றேன் கவனி. தெய்வ மனுஷனாகிய தாவீதை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது ஈசாயின் மகன் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னா, எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல சொல், நல்ல தரமான ஒரு புகழ்ச்சி, ஒரு அங்கீகாரம் ஆண்டவருடைய நாவிலிருந்து தாவீதுக்கு கிடைக்கிறது. அதாவது பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்மை புகழுதல் அங்கீகாரம் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுவதை நம்ம ரொம்ப விரும்புவோம். இப்போ நம்ம ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு உக்காந்துருப்போம்னு வைங்களேன். ஒருத்தர் வந்து பாஸ்டர் நல்லா இருந்துச்சு, கர்த்தர் எங்களோடு பேசினார், தேங்க்யூ பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உண்மையிலேயே நம்முடைய இருதயம் ரைட், என் ஜபம் வீணாய் போகவில்லை, என் பிரயாசம் வீணாய் போகவில்லை, கர்த்தர் ஜனங்களோடு பேசி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். நீங்கள் தான் சபையில் ஒரு காணிக்கு பாடல் அல்லது ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருமே உங்களை இந்த மாதிரி பாடல நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கே சந்தேகம் ஆயிரும். ஏன் தெரியுமா? நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனோ அப்படின்னு தோணும். அந்த மீட்டிங் முடித்த உடனே ஒருத்தர் வந்து நல்லா பாடுனீங்க பிரதர், அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தெரியாமல் பெருமைன்னு சொல்ல மாட்டேன், நம்முடைய வேலை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வு உண்டாகும். ஆமாம் தானே? உண்மைன்னு சொல்கிறவங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி ஒரு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு, நான் மனிதர்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்று. நீ கை தூக்காமல் இருந்திருந்தால் ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும். வீட்டில் சமையல் பண்ணுறோம்,
நம்ம இல்ல சகோதரிமார் இவங்க சமையல் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு மேஜை மேல வைக்கிறாக நம்ம பாட்டுக்கு நம்மால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து இதுக்கு மேல நீங்க கோடிட்ட இடத்தை நிரப்பிக்கிடுங்க சில ஆட்கள் கிடைக்கிறது பூரா அடிச்சிருவான் அடிச்சிட்டு வாயை திறந்தா உள்ள போன முட்டை வெளியே தெரியும் அடி தறுத்துட்டு அந்த பாட்டு போய் எந்திரிச்சு போயிருவான் பார்த்துக்க அதே நேரத்தில் சில ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா சாப்பிட்ட உடனே பொரியல் எடுத்து வாயில் போட்டுட்டு நல்லா இருக்குமா ரசத்தை ஊற்றி சாப்பிட்டனே இன்னைக்கு ரசம் அருமையாக இருக்கு சாப்பிட சாப்பிட அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்கு அருமையாக வச்சிருக்கு இன்னைக்கு சாப்பாடு அருமை அப்படின்னு சொல்லும் பொழுது காலையிலேயே எழும்பி சமயக்கட்டுக்கு போய் தன்னால் முடிந்த மட்டும் பிரயாசப்பட்டு போராடி சமைச்சு கொண்டு முன்னால் வைக்கிற அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு சொல்லுங்க இதை எதிர்பார்க்கிறேன் மனைவிமார்களுக்கு சொல்கிறேன் உண்மையிலேயே நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம் பாஸ்டர் இப்படி ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்குமானால் எங்கள் இருதயம் சந்தோஷப்படும் அப்படி சொல்லுகிற சகோதரிமார் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம் சகோதரிமாருக்காகவும் சொன்னேன் கத்தர் சோத உண்மையாக சொல்லணும் பொய் சொல்லப்படாது சரிதானே உண்மைதானம்மா பலரும் கை தூக்கலை இதுக்கு காரணங்கள் பல லைவில் ஓடுறதுனால எனக்கு வாதம் இருக்க முடியாது பலரும் கை தூக்கலை சிலரெல்லாம் என்னத்தை பாஸ்ட்டு எதிர்பார்த்து சொல்லுங்க மனசே மறுத்து போச்சு இனி எங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை உன் புருஷன் பிரசங்கத்தை கேட்கலாம் இல்லை ஆமாம் இப்போ அவங்க உண்மையிலே இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம் பாஸ்டர் பிரதர் பாராட்டுறீங்களா அப்படின்னு கேட்டா என்னத்தை பாஸ்டர் நீங்கள் வேற அப்படின்பா ஏன்னு கேட்குறீங்களா சில வீட்டில எல்லாம் வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டே இருக்கிறது சமையல்ல வாக்குத்தத்தம் என்ன நீ இதை புசிக்க நாளிலே சாகவே சாவாய் எப்படி பாராட்ட முடியும் நான் ஆண்டவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ரசத்தை சாப்பிட்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் நன்றி அப்பா ரசத்தை எடுத்து வாயில் வச்சோன்னு ஏசப்பா எப்படியாவது என்னை ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுக்க வச்சுருங்க இது என்னை சாகடிச்சிடாங்க அதனால் பாராட்ட முடியல அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி பாராட்டுதல் பாராட்டப்படுதல் அப்படி வந்து ரொம்ப அங்கீகாரம் அது பெரிய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் கண்களுக்கு முன் யாராகிலும் ஒருவர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தால் உங்கள் கண்களுக்கு முன்னே செயல்பட்டிருந்தால் அவர்களை பாராட்ட தவறிவிடக்கூடாது எல்லாரும் பக்கத்தில் இருக்க எப்படி சொல்லுங்க கேட்டீங்களான்னு கேளுங்க என்ன கேட்டிய பாராட்ட தவறிவிட கூடாது ஆமீன் ஒரு நாள் சென்னை போயிட்டு பஸ்ஸில் வந்து வடசேரியில் இறங்கினேன் வடசேரியில் இறங்கின பொழுது நான் கடைசியாக இறங்குறேன் அந்த டிரைவரை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாங்கள்லாம் தூங்கணும் நீங்கள் கண்முழிச்சு எங்களை கூட்டிகிட்டு பத்திரமா சேர்த்தீங்க ரொம்ப நன்றின்னே அப்படின்னு இந்த வார்த்தையை நான் உச்சரித்தேன் அவர் என்ன அப்படியே மேலைங்களையும் பார்த்தார் தேங்க்ஸ் சார் என்னை யாரும் இப்படி சொன்னதே இல்லை அப்படி ஏன்னா நானும் டிரைவர் பாருங்க நம்ம பல கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வருவோம் நம்ம பார்த்த எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா அப்நார்மலாக வருதுன்னு அர்த்தம் நம்ம எத்தனையோ மணிக்கணக்கான லட்சக்கணக்கான மைல்கள் நம்ம பயணித்து விட்டோம் ராத்திரியிலெல்லாம் எப்படி வரோம்னு நமக்கே தெரியாது நம்மளாம் தூங்குறோம் அவர் கண் விழித்து ஓட்டி நம்மை பத்திரமாய் கொண்டு இறக்கி விடுகிற அவருக்கு நம்ம செய்கிற ஒரு நன்றி கடன் என்ன தெரியுமா பாராட்டுதல் தேங்க்ஸ்ண்ணே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாங்கள்லாம் நல்லா தூங்கணும் நீங்கள் கண் முழிச்சு எங்களை பத்திரமாக கொண்டு சேர்த்திங்க பாருங்க ரொம்ப நன்றின்னே உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பழகி பாருங்க
அந்த நிமிஷத்தில் அவர்கள் உடலில் இருக்கின்ற களைப்புகளை அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். ஒரு இசை மீட்டுகிற ஒருவனாக இருக்கலாம், பாடுகின்ற ஒரு சகோதரனாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவராக இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு கத்துனாரை கூப்பிடுறோம், அவங்க வேலை செய்கிறாங்க, நான் வேலை செய்தால் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கப்பட மனசார அவன் வேலை செய்திருக்கிறான், தேங்க்ஸ் தம்பி நல்லா செய்திருக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். இதை தேவ ஜனங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை குறித்து இப்படித்தான் சொல்லுகிறார், அவன் என் மனதிற்கு ஏற்றவன், நான் விரும்புகிறபடி எல்லாம் அவன் செய்வான். ஆண்டவர் எப்பவுமே அப்படித்தான், ஆண்டவர் எப்பவுமே அப்படித்தான். நம்ம செய்கிற எல்லாவற்றையும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஏ ஆண்டவர் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்களை பார்க்க வேண்டும், உம்முடைய காதுகள் எங்கள் ஜெபத்தை கேட்கணும் அப்படிலாம் போராடி ஜோம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுவார்ல, என் கண்கள் திறந்தவைகளாயும் என் செவிகள் கேட்கிறவைகளாயும் கவனிக்கிறவைகளாயும் என் இருதயமும் என்றேக்கும் அங்கே இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நடந்தாலும் நான் அதை கவனித்து கொண்டே இருப்பேன். நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறாராம். அந்த உணர்வு தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றி. ஆண்டவரனை பார்க்கிறார், கர்த்தரனை கவனிக்கிறார். இப்போ இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு மிகவும் ஏற்றவர், நான் மனதில் நான் விரும்புகிறதை எல்லாம் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னார். அதற்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. அதில் காரணங்கள் சொன்னால் மூணு நாள் தேவைப்படும். ஒரு காரணத்தை சொல்லி இன்றைய செய்திக்கு நான் வரேன். நம்ம எல்லாம் சாதாரணமாக ஆலயத்திற்கு போனால் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது தேவை, நீர் இதை செய்ய வேண்டும், என் மன விருப்பத்தை நிறைவேற்றும், நான் விரும்புகிறதை நீர் செய்யும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் விரும்புகிறதை நீர் செய்யும். அதான இயல்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு ஆராதனைக்கும் வந்து என்னைக்கு முளகப்பொடி லிஸ்ட் கொண்டாடாம வந்தோம் சொல்லுங்க, புதன்கிழமை ராத்திரி கூட்டத்துக்கு வந்தாலும் மளிகை கடைக்கு துண்டு கொடுத்த மாதிரி இவ்வளோ நீளத்தில் ஒன்று இருக்கும், மல்லி காக்கிலோ, பச்சை மிளகாய் 200, வெங்காயம் 1/2 கிலோ, வெந்தயம் 100 கிராம், கடுகு குறைந்தபட்சம் அப்படின்னு நம்ம ஒரு சீட்டு வச்சுருப்போம். சரி, புதன்கிழமை முடிஞ்சாச்சு, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வந்தால் அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் கூட அட்வான்ஸாக இருக்கும், வாஷிங் மிஷினில் இருக்கிற புஷ் 1 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுவோம். நம்ம லிஸ்ட் இல்லாமல் யாருமே வந்ததில்லை. நானும் 24 வருஷமாக சபை பாஸ்டராக இருக்கேன், அவன் நோட்டுக்கு நோட்டாலாம் கொண்டு வரான். கதறு சோத்திரம். அப்படிப்பட்டவர்களின் நடுவில் தாவீது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்க. சங்கீதம் 40 அதனுடைய 8 வாசிக்கும் பொழுது எடுங்க, சங்கீதம் 40 இது எழுதாதீங்க, அப்புறம் 10 நாள் கழித்து பிரசங்கத்தை பார்க்கும்போது தலையும் இருக்காது வாலும் இருக்காது, நான் சொல்லுறது மட்டும் எழுதா போகிறேன். இப்போ வாசிங்க 40:8 தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். போதும்மா, சாதாரண மனிதர்கள் என்ன சொல்லுகிறாங்க, எனக்கு பிரியமானதை நீர் செய்யும், நான் லிஸ்ட் வச்சிருக்கேன். இவர் நேர வித்தியாசமானவர், இப்ப நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, இன்றைக்கு உமக்காக நான் என்ன செய்யணும், என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, இன்னை சேர்ச்சில் நான் என்ன செய்யணும், இன்றைக்கு என் விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்யணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் சவுலை விட்டு என் கிருபையை எடுத்து போட்டது போல தாவீதை விட்டு என்ன செய்ய மாட்டேன்,
எடுக்க மாட்டேன். சவுலுக்கு கொடுத்ததும் தெரியாது, சவுலை விட்டு எடுத்ததும் தெரியாது. கதறு சோதர் வந்தது வந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் எடுக்க வேண்டிய எத்தனையோ சூழ்நிலை தாவீதுக்கு வந்தும் ஆண்டவர் என்ன செய்யலை, எடுத்து போடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு காரணம் சவுல், ஐ மீன் தோத்திரம், சவுலுடைய கேரக்டர் வேற, தாவீதனுடைய சுபாவம் வேற. சவுல் தனக்கு பிரியமானதை கர்த்தர் செய்ய போராடினவர். ஆனால் தாவீது அப்படி இல்லை, தேவனுக்கு விருப்பமானதை தான் செய்ய பிரயாசப்பட்டவன். இந்த ராத்திரியில் சொல்லுகிறேன், ஆண்டவருக்காக நான் ஏதாகிலும் ஒன்றை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு நபர் இந்த சபைக்குள் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பார்வையில் மிகவும் விசேஷமானவர், மிகவும் விசேஷமானவர்கள். நிச்சயமா நம்ம வீடுகளில் ஜோமன போவோம் இல்லப்பா, அந்த ஜப நேரங்களில் பொதுவாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜபிக்க தூண்டுகிறவர், அப்படித்தானே, இன்ஸ்பிரேட் பண்ணுவார். சில இடங்களில் போனால் பாட்டுக்கு ஜப வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். சில இடத்துல போனால் டிக்ஷனரியில் நம்ம தேடி தேடி ஜபிக்கணும். சில வீடுகளில் நம்ம ஜபிக்க போய் அமருகிறோம் அல்லது நிற்கிறோம்னு நினச்சிக்கிடுங்களேன், வார்த்தை சரளமாய் வருகிற சில வீடுகளை கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்க. அந்த குடும்பங்கள் தெய்வத்திற்காக ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று மனதின் ஆழங்களில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ராமின் சொல்லுங்க. நான் பரிசோதனை செய்து பார்த்திருக்கேன், தெய்வத்தை தன் தேவையை பூர்த்திகரிப்பதற்காக தெய்வத்தை தேடுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவர் விரும்புகிறதை செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையில் ஏதோ சில பகுதிகளை ஆண்டவருக்காகவே முழுக்க அர்ப்பணித்திருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜபமாய் இருந்தாலும் சரி, ஒரு சகாயமாய் இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதே வரவே வர. சில மனிதர்கள் நம்மிடத்திலே ஜபிக்க வரும் பொழுது, அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது நாம் வார்த்தைகளை தேடி திரியும் நிலை வருமானால், அவன் சுயநலதியாதியாய் வாழ்கிறான், தேவ சமூகத்தை குறித்த கரிசனை அற்றவன் என்று நம்ம டப்புன்னு நினைச்சிடலாம். காரணம் உண்டு. தன் காரியத்தில் கரிசனை உள்ளவர்களுக்காக தெய்வம் எப்பொழுதும் கரிசனை உள்ளவராகவே இருப்பார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? தெய்வ சமூகத்தின் மேல் கரிசனை உள்ளவர்களுக்காக, ஊழியத்தின் மேல் கரிசனை உள்ளவர்களுக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் கரிசனை உள்ளவர்களுக்காக, ஜெபிக்கின்ற விஷயங்களில் கரிசனை உள்ளவர்களுக்காக, சபை வளர்ச்சிக்கடுத்த காரியங்களில் கரிசனை உள்ளவர்களுக்காக, சுவிசேஷ பணி செய்கிறவர்களின் மேல் கரிசனை உள்ளவர்களை ஆண்டவர் மிகவும் கருத்தாய் விசாரிக்கிறவராயிருப்பார். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் தாவீதை போல கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்தில் இன்னும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சில சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் ஆல்ரெடி கரிசனை உள்ளவன் தான், எப்படி தலையை பார்த்தா தெரியல, மண்டையில் முடியெல்லாம் போயிடுச்சு இந்த கரிசனைனாலே. ஆமாம் பாஸ்டர், எப்படின்னு கேட்குறீங்களா? சில ஆட்கள் அப்படி தான், ஆண்டவரே இன்னைக்கு யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே இனி நான் உமக்காக என்ன செய்யணும்? சில ஆளுக்கு டென்ஷன் வந்தாலே தலையை போட்டு பிடிச்சிக்குவான். அப்படியெல்லாம் பலருக்கு முடி போயிருச்சு. அப்போது இன்று இரவில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கவனம், தேவன் பேரில் கரிசனை நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியம்.
அதுதான் தாவீதை தெய்வம் சிநேகிக்க காரணம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீதனுடைய கரிசனை அப்படின்னு சொன்ன, நீங்க நல்லா கவனிங்க, சவுல் ஏன் யுத்த களத்திற்கு கோலியாத்தை கொல்ல இறங்கவில்லை, கோலியாத்தை கொல்ல ஏன் இறங்கவில்லை, தன் ஜீவன் அவனுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. தாவீது ஏன் இறங்கினார், தன் ஜீவனை விட தான் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய நாமம் அவருக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. புரியும் நினைக்கிறேன். சில மனிதர்களை தெய்வம் மறக்காததற்கான காரணம் வேலை, தன் ஜீவன் அவருக்கு பெருசா தெரிஞ்சதுனாலதான் கொண்டு விடுவானே படுவாய்ப்பு. இவ்வளோ நீளத்தில் ஈட்டி வச்சிருக்கான், பயந்துல உள்ள இடந்தா கத்தரி சோத்திரம். இவர்கிட்ட சொல்லலை, அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன், நீ போகாதே, உனக்கு பெரிய அளவு பழக்கம் இல்லை, உனக்கு ஒன்லி ஆடு மேய்க்கத்தான் தெரியும், இது மட்டும்தான் தெரியும், கொண்டு விடுவானே செத்தாலும் பரவாயில்லடே, செத்தாலும் பரவாயில்ல, என் ஜீவனை பார்க்கலும் நான் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் உயர்ந்தது. அந்த கரிசனை தான்மா, அந்த கரிசனை தான். ஆண்டவர் ஏன் தாவீதை விட்டு என் கிருபையை நான் எடுக்க மாட்டேன் ஏன் சொன்னார், என் பிள்ளை தான் ஜீவனை விட என் நாமத்தின் மேல் அவன் காண்பித்த பக்தி வைராக்கியம். அந்த இடத்துல அவர் அப்படித்தானே சொல்லுகிறார், சிறவேலின் தேவனை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்தன அடி இந்த பயல. அந்த வைராக்கியம் தானே தான் ஆண்டவர் பார்த்த. மரிக்கிற நாளுக்கு சில காலங்களுக்கு முந்தி வரை யுத்த களத்தை சந்தித்த, எங்கேயாகிலும் ஒரு இடத்துல தாவீதனுடைய பட்டயம் தோற்று திரும்பியது என்ற சரித்திரம் இருக்கா, கிடையாது. காரணம், தன்னை பாதுகாக்க பட்டயம் எடுத்தவர் அல்ல, தான் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய நாமத்திற்கென்று பட்டயம் எடுத்தவர். நோக்கம் இன்னைக்கு அருமையான இரவில் சொல்லுகிறேன், சகோதரனே, இந்த மூன்று தினங்களும் தெய்வ நமக்கு தந்த நாட்கள், நம்மை ஒன்று பரிசோதனை செய்து நம்மளுடைய அறையை கட்டிக்கொண்டு பாதரட்சியை தொடுத்து இந்த வருடத்தில் தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தில் ஆதீனத்திலே ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், சுவாமி என்னை நீர் உருவாக்கணும். ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளை கற்றுக் கொடுக்குதில்லை. எத்தனையோ முறை கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஒரே கான்செப்டில் பேசுகிறோம், ஆனால் ஒவ்வொரு முறை பேசும் பொழுது அனுபவம் புதுசாக தானே இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதை குறித்து, அமை என் இருதயத்திற்கு ஏற்றவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது தன்னுடைய 122 சங்கீதத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது அவர் எப்படி இருந்தாரா? இதை குறித்து கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம தொடருவோம். இந்த நாட்களில் நான் இங்கு சொல்ல போகிற வார்த்தைகள் என் பிள்ளைகளுடைய சிரசில் உண்டாவதாக. அல்லேலூயா. தாவீதுனுடைய ரிலேஷன்ஷிப், உறவுகள் எப்படி இருந்திருக்கு, எங்க கூப்பிடுறவங்களா இருந்திருக்காங்க, வாங்க சர்ச்சு போமா. தாவீதுனுடைய ரிலேஷன்ஷிப், உறவுகள், சிநேகிதர்கள், குடும்பங்கள், அவர்கள் நேரத்தை செலவழித்த மனிதர்கள் அவரை எங்க கூப்பிட்டார்களா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், தாவீதனுடைய வாழ்வின் நிலை நிற்புக்கு தாவீதை ஆராதனைக்கு அழைக்கிறவர்களை அவர் தன் சிநேகிதர்களாய் கொண்டிருக்கிறார். நம்மில் பலரும், நீங்க எப்படின்னு தெரியல, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் துன்மார்க்கர்களை சிநேகிதர்களா வச்சிருக்காங்க. இவன் சொல்றான், ஏய் நான் சர்ச்சுக்கு போறோம்டா, இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது. உடனே சிநேகிதன் சொல்லுவான், ஏ நாளைக்கும் இருக்குல்லடே, நாளை போலாம்,
என்னைக்கு என்னைக்கு போய் என்ன மாப்பிள்ள நீ அப்படின்னு எங்க கூட்டி போயிடுறான். இவனுடைய சிநேகிதம் யார்? ஆலயத்திற்கு செல்ல விடாதபடி மனம் தளர பண்ணுகிறவன், தடை செய்கிறவன். நம்ம ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அநேகரை சுவாச கோலத்தில் இருந்து வழி விலகி செல்வதற்கு சிலருடைய நாவுகள் காரணமாக இருந்திருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம இந்த நம்ம கூட உறவு வைத்திருக்கிறவர்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன, நம்ம யாரை நம்புவோமோ அவர்கள் வாயை பிசாசு பயன்படுத்துவோம் பார்த்து. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு என் அனுபவத்தையும் ஒன்று சொல்கிறேன். ஏசு கிறிஸ்துவோடு பேதுரு இருக்கிறார்ல, அந்த 16 அதிகாரம் மத்தேயு அந்த பகுதியில் எடுக்க வேணாம். தேவ மனுஷனாகிய மத்தாமேன் பேதுருவுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு கிடைக்கிது. என்ன வெளிப்பாடு? நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே அவர் சொல்றார், எப்பா இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, இதாவாகிய தேவன் உன்னதமான தெய்வம் இதை உனக்கு என்ன செய்கிறார்? ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை, ஒரு பெரிய அங்கீகாரம். பிதாவாகிய தெய்வத்தால் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? யாரு? பேதுரு. பயங்கரமான தரிசனம் உள்ள மனிதர், கிறிஸ்துவை சரியாக அடையாளம் கண்டிருந்தவர். ஆனா அதே பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ற, நீர் அப்படி சொல்லப்படாது, இப்படி எல்லாம் உமக்கு சம்பவிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவை தேவ சித்தத்தை விட்டு விலக எந்த மனிதன் உன்னதமானவருடைய தரிசனமுடையவனாய் இருந்தானோ அதே மனுஷனுடைய நாவை பிசாசு பயன்படுத்தினார். தப்புன்னு சொன்னார், போ பிசாசு பின்னாலே. ஐடென்டிஃபை பண்ணார். கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னார், பேதுருவே உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. ஆனா ஓம் மூலமா என்ன மேற்கொள்ள பார்க்குதடா பத்தியலா? ஆண்டவர் அழகா சொல்ல, இனி அவை உன்னை மேற்கொள்ளாது. ரொம்ப நன்றி. இனி என் மூலமாய் பணியகரை மேற்கொள்ள தவுத்துருமா? நம்ம யார பெருமைக்குரியவர்களாய் நினைக்கிறோமோ, யாரை உன்னதமானவர்களா, அப்பந்தான பெருமையா சொன்னார், ஏய் உனக்கு பயங்கரமான வெளிப்பாடு இருக்குடா. அடுத்த நிமிஷம் வெளிப்பாடு யாருகிட்ட இருந்து வந்து? பிசாசுகிட்டே இருந்து வந்து. வாய் ஒண்ணுதான், வெளிப்பாடு ரெண்டு. கொஞ்சம் முன்னாடி வெளிப்பாடு எங்க இருந்து வந்து? தேவனால் உண்டாயிற்று. கொஞ்சம் பின்னாடி வெளிப்பாடு எங்க இருந்து வந்து? பிசாசுனால் உண்டாயிற்று. அப்படின்னே அதனாலதான் தோத்திரம் பேதுரு பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மண்டையாட்ட நினைக்கப்படாது. வசனத்துக்கு ஒத்திருக்கான்னு பார்க்கணும். நீங்க இருக்கிறத பார்த்தா தோத்திரம் வெடிக்கும் போல இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அலேலூயா சொல்லுங்க. அலேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மாற்றான். பாஸ்டர் பாஸ்டர் சொன்னா சரியாதான் இருக்கும். சிஸ்டர் அந்த சிஸ்டர் சொன்னா சரியா தான் இருக்கு. என்ன சொல்ல, அவங்க நல்ல வெள்ளையா இருக்காங்க எல்லாம். அந்த பிரதர் சொன்ன சரியா தான் இருக்கு. எப்படி சொல்ற, 40 வருஷமா பார்க்க எவ்வளவு பாய கிழிச்சிருக்காரு தெரியுமா? அவையில நரம்பி கொஞ்சம் முன்னாடி தான் பரலோக வெளிப்பாடு வந்துச்சு. அதே அதிகாரத்துல கொஞ்சம் பின்னாடி யாருடைய வெளிப்பாடு உண்டாகுது? இப்படி எல்லாம் உமக்கு நேரிடுவது, இது யாருடைய வெளிப்பாடு? ஏப்பயலுக்கு வெளிப்பாடு. வாய் ஒன்று, வார்த்தை ரெண்டு. எல்லாரும் பக்கத்தில் இருக்க வாயை பாருங்க. ஏ பாருங்க, அதுவும் வசனத்தின்படி தான் சொல்லுதேன்.
ना उनके रेफरेंस தருவேன் எலி அன்னால் ஜெபித்த பொழுது ஏலி அவள் வாயே பார்த்து கொண்டிருந்தாள் பைபிள் சொல்லுது அப்ப ஆலயத்தில இருந்து வாய் பார்க்கலாம் யார போல வரவனுக்கு சொல்ல புரியதா இல்லையா அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும் ஆத்மீக ஜீவிதம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கப்படாது பினாயிலும் வெள்ளையா தான் இருக்கும் புரியும் நினைக்கிறேன் ஆனால் ஆண்டவே தாவீதை குறித்து அழகா சொன்னார் ஏய் தாவீது அவன மாதிரி இல்லப்பா என் இருதயத்திற்கு ஏற்றவேன் என்ன அவனுடைய ரிலேஷன்ஷிப் யாரோட தெரியுமா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறவர்கள் தாவீதுக்கு சிநேகிதர்களாய் இருந்தார் அல்லேலூயா சொல்லுங்க சினிமாக்கு அழைக்கிறவன் சிநேகிதனாய் இருந்தால் காத்து போவக்குள்ள நாள் சீக்கிரம் ஆச்சுன்னு நினைச்சுக்கிடணும் புரியுதா ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே வா சினிமாக்கு போவோம் வா கொஞ்ச நேரம் காத்து வாங்க போவோம் வாங்கின காத்து உள் வாங்கி பிற வெளியே போக முடியாம வயிறு வீங்கி நிறைய பேர் ஆச்சாரி வளத்துல கிடக்காங்க அதனாலே வாங்கின காத்தெல்லாம் பொறு நம்முடைய சிநேகிதர்கள் யாரா இருக்கணும் வா தேவனை ஆராதிக்க போவோம் ஏன்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதம் ராமேன் சொல்லுங்க அது பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கை மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப கவனம் செலுத்தணும் சரியாம்மா ரொம்ப கவனம் செலுத்தணும் உண்மை அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அனுபவம் சொன்னா நிறைய சொல்லுவேன் நான் அவர் சொல்லுகிறார் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன் மகிழ்ச்சியாய் இருந்தேன் சங்கீதக்காரன் ஒருமுறை சொல்லும் பொழுது ஆயிரம் நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கிற ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலும் சொல்லுங்க தேவனுடைய கேட்கல வாசல் படியில் காத்திருப்பதையே பைபிள் அழகா சொல்லுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வதினால் எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார் ரொம்ப சந்தோஷம் காரணம் என்ன இப்ப தாவீத சும்மா ஒரு நாள் வழியில பார்த்து ஐயா ஏன் இதை மகிழ்ச்சியாய் இருந்தது உமக்கு இன்னைக்கு ராத்திரி எல்லாருமே நீங்க ஆலயத்துல வந்திருக்கிறீங்க இன்னைக்கு உங்களை பார்த்து பாஸ்டர் சொல்றேன் ஆவியின் நிறைவில் நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு டிசிஷன் ஒன்று கூட ஒரு தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்ளணும் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் தேவனை ஆராதிப்பதற்கு நான் கவனம் செலுத்துவேன் ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்கப்படாது அதெல்லாம் பெற சொல்லுவேன் நீங்க இன்னைக்கு மாத்திரை முதல் ஏன்னா பேதுரு மாதிரி நீங்க இருக்கப்படாது நாங்கள் உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன தருவீர் கேட்டுக்கிட்டு கிளம்புற ஆட்களா இருக்கப்பட முதல்ல தீர்மானம் பண்ணிக்குவோம் பைபிள் நல்லது சொல்லுதுன்னா அதுக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் விசுவாசிக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா நிச்சயமா சொல்றேன் பாஸ்டர் பொதுவா வாக்குத்தத்த பிரசங்கம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அந்த மாதிரி கர்த்தர் உங்கள்கிட்ட பேச சொன்னார்னா இந்த வருடத்தில் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற விரும்புகிறார் நான் யோசிச்சேன் ஆண்டவரே ஏன் ஃபர்ஸ்ட் நாளே இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்றீங்க நீ சொல்லு என் பிள்ளைகளுக்கு இங்கு எழுதப்பட்ட சொல்லப்படுகிற வார்த்தை சில குடும்பங்களில் சபையின் மக்களுக்கு வெளியரங்கமாக வெளிப்பட உண்டு அவ்வளவுதான் அப்ப வேதம் சொல்லுகிறது தாவீதை பார்த்து நம்ம கேட்கலாம் யா ஏன் ஆலயம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது நீ மகிழ்ச்சி அடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்ன அவர் சொல்லுவார் ஆமென் அதே அதிகாரம் அதே சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் நன்மை உண்டாக தேடுவேன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா சிலர் எல்லாம் மனுஷ வாழ்க்கையில
எனக்கு ஒரு நன்மை வராதா பாஸ்டர், எனக்கு நன்மை வராதா வாழ்க்கையில, என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்காதா என்கிற ஏக்கம் அநேகருக்கு உண்டுமா? நானும் பார்க்குறேன் இல்லை, இன்னைக்கு காலையிலையும் உபாச கூட்டம் நடந்து நிறைய பிள்ளைகள் கச்சர் எனக்கு ஒரு நன்மை தரமாட்டாரா ஏக்கத்தோடு ஆலயத்துக்கு முன்னால் வராக இல்லை. நாம் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் நன்மை வரணும்னு நீ நினைச்சா தேவனுடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியாய் செல்ல இன்றைக்கு தீர்மானம் எடு. ஆமாம், ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல வயசெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கச்சர் வச்ச ஸ்தானம் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி என் வாழ்க்கையில் நான் நன்மையை எதிர்பார்க்குறேன் பாஸ்டர். என் குடும்பத்தில் நிறைய வருஷங்கள் தீமையை மட்டுமே பார்த்து 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 மனம் இருண்டு போச்சு. சில ஆட்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா, என்னத்தான் ஜோக்கடி அப்படின்னு நிறுத்திடுவான், இதுக்கு மேலே சிரிச்சு என்னத்தை கண்டான் அப்படின்ட்டு அந்த மனமெல்லாம் அப்படி இருண்டுரும். வாழ்க்கை என்ன அப்படிதான் ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்று சொல்கிறேம்மா, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது சொன்னார், ஏயா நீ தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதை மகிழ்ச்சியாக உண்டாக கண்டீர். நான் சொல்ல அங்க போனா நன்மை உண்டாகும். என்ன உண்டாகும்? நன்மை, நன்மை. அநேக வருஷமா எத்தனையோ புனித ஸ்தலங்களுக்கு நான் தேடி போய் கிடைக்காத நன்மை, எத்தனையோ நேர்ச்சைகள் செய்தும் கிடைக்காத நன்மை. தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் கிடந்தாலே கிடைக்குமா பார்த்து கிடங்க. ஆலயத்தில் சேர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, வாசப்படியில் இருந்தால் வரும் நன்மை உண்டாகும். ஸ்தோத்திரம், எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? இன்னைக்கு ராத்திரி பாஸ்ரியா என் கண்கள் ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகள் மட்டும் உண்மையா உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ரொம்ப சந்தோஷம். சும்மா தான் உண்மையாக தான் பேச வந்திருக்கார் போல இருக்கு. ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திற்கு போவதில் அதிக கவனம் செலுத்தான். எங்க போனோம்? கச்சருடைய ஆலயத்திற்கு. நன்மை உண்டாகும். கடந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் தேவனை ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, ஆலயத்திற்கு வருகிற, ஆலயத்தில் ஆராதிக்கிறதில் ஆர்வமாய் செயல்பட்டு அலுவலக பணி, குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கை முறை, இதனால இன்றைக்கு பலவிதமான பிரச்சனை. ஆங்கிலத்தில் சிம்பிளா பாஸ்டர் ஐ அம் சோ பிஸி. இந்த மாதிரி பிஸியாய் போனேன் யாராகிலும் என் வார்த்தையை கேட்பீங்கன்னா ஒரு கணம் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக். இந்த மார்ச் மாதம் முதல் வாரம் உங்களின் நன்மையை விரும்புகிற ஒருவனாய் ஒரு ஸ்பீட் பிரேக். ஒரு நிமிஷம் நில்லு, வேகமாக போவும் இல்லை. நம்ம வண்டியில எல்லாம் ட்ராவல் பண்ணும் பொழுது 140, 150, 160 இழுத்து போவோம். திடீர்னு பார்த்தா சிம்பல் போட்டிருப்பாங்க ஹம் அப்படின்ட்டு. உன்னுடைய வேத வேகத்தை மட்டுப்படுத்துகிறது. ஏன் இதை மாதிரி போகாத உனக்கு ஆபத்து. இன்னைக்கு ராத்திரி ஒரு ஸ்பீட் பிரேக். கடந்த வருடங்களில் தேவனை ஆராதித்தவர்கள், இன்றைக்கு ஒருவேளை புதிதாக ஆராதிக்க வந்தவர்கள் யாராகிலும் நன்மையை எதிர்பார்க்கிற ஒரு தனிநபர், ஒரு குடும்பம் என்னுடைய வார்த்தைகளை கேட்குமானால் இன்றைக்கு தீர்மானிக்கணும். பணம், செல்வம், திறமை, உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த முயற்சி எல்லாம் தோற்றிருந்தாலும் தேவ சமூகத்தின் நன்மைக்கு தடையில்லை. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை உண்டாக நீ தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து அவரை தேட கவனம் செலுத்த.
அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாஸ்டர் சில சொல்லுவாங்க, நம்ப ரிஸ்க் எடுத்து வரேன். ரொம்ப சந்தோஷம். என் ஆண்டவர் சொல்ல பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வருவதற்கான சூழ்நிலையே இல்லை, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, ஆனாலும் நீ மறுதலையாமல் என்னை பிடித்து கொண்டபடியினான். ஆண்டவர் தான் பார்ப்பேன். பாரு, இவ்வளவு நெருக்கத்தில் என் பிள்ளை தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால சொல்லடா, நன்மை உண்டா? அல்லேலூயா. என்ன உண்டாகணும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம், ஒரு முறை கூட சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, முகம் பார்த்து சொல்லுங்க, இந்த 2022 உனக்கு நன்மை உண்டாகும். தைரியமா சொல்லுங்க, நன்மை உண்டாகும். இதை சும்மா விளையாட்டுக்கு சொல்லப்படாது. என்ன அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆளை பார்த்து பேசுறது என்ன, அதுக்கு பின்னால பயங்கர அர்த்தம் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இது எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியாது. ஒரு முறை பஸ் ஸ்டாப்ல வச்சு ஒரு சகோதரன் என்ன தற்செயலா பார்த்துருக்கான். ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. பாஸ்டர் இப்படி ஒரு சூழ்நிலை அப்படியாம்மா, ஹே ஒன்றும் வராது, நீ போயிட்டு வா, எல்லாம் சரியாப்போ அப்படின்ட்டு போயிருக்கேன். தெரியாது இவன்ட்டு என்ன சொன்னோம்னு, அவன் என்ன சொன்னான்னு தெரியாது, நம்ம என்ன பதில் சொன்னது அப்படி சொல்லி நான் பாட்டு போயிட்டேன். ஒரு 4 மாதங்கள் கழித்து அவன் சார்ஜுக்கு எலும்புறத்தை பார்த்தா தெரியுது. அன்னைக்கு அவன் நின்ன பிரச்சனை இந்த என்ன நரிக்க வாயில் தீ கொளுத்தின மாதிரி நரிக்க வாழல. யாரு சிம்சோ பிடிச்சி வாழல, தீ கொளுத்து விடுவார்ல. அப்போ நரிக்க ரொம்ப நன்றி சிரிக்கவா செய்திருக்கும், நரிக்க வாயில் வாழல, தீ பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் நான் கேஷுவலாக சொல், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது மக்களை, நீ போ, எல்லாம் சரியாயிரும், போட்டா அப்படின்னு போயிருக்கேன். அவன் ஜாட்சியில் சொல்கிறது அன்னைக்கு பாசிட்டிவாக ரோட்டில் வச்சு சொல்லிச்சு, நான் நம்பினேன் அப்படியே சொன்னான். ஆனா எப்ப சொன்னம்னு என்ன சொன்னம்னு எனக்கு தெரியாது. அதான் உண்மை. அபிஷேகம் பெற்றவனுடைய வாயின் வார்த்தை அவ்வளவு ஆழமானது. என்ன அதனாலதான் அலப்பு வாயா இருக்கப்பட, கிளவிகள் பேச்சு ஆகாது, தமாசுகள் சரியாவாது. அபிஷேகம் பெற்றவன் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லப்படாது. ஏன்னா தன்னுடைய வாயிலிருந்து ஜனங்கள் கிருபை பொருந்தன வசனத்தை தேடுவார்கள். ராமேன் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல தன் சிநேகிதர்கள் தன்னை அழைத்த பொழுது, அப்படியா சூப்பர் போவோம் அப்படின்னு ஏன் மகிழ்ச்சி அடைந்தாரா? தாவீது சொல்லுகிறார், நன்மை உண்டாக தேடினேன். தாவீதுக்கு தெரியும், அந்த இடத்துல போய் 2 மணி நேரம் உட்காந்து கைத்தட்டி பாடி ஆவியில நிரம்பி ஆராதிச்சு தெய்வ வசனத்தை கேட்டு எந்திரிச்சு வந்தா என் குடும்பத்தில் என்ன வரும்? நன்மை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு வசனத்தை கூட படிப்போமா? 65 சங்கீதம் 4 வசனத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 65 சங்கீதம் 4 வசனத்தை எடுங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன், தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்மையினால் திருப்தி ஆவோம். ஏற்கனவே படிச்ச நன்மை உண்டாகும். இங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த நன்மையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமா? திருப்தியா இருக்கும். நன்மை உண்டாகும், அது சாதாரண வேர்ட், காமன் வேர்ட். ஆனா அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குமா? திருப்தி. திருப்தி எப்ப தெரியும்? 2 கோடி ரூபா உங்களுக்கு வந்தாலும் திருப்தி தெரியாது. மனுஷனுடைய திருப்தியை நம்ம எப்ப பார்க்கலாம்? சும்மா பேசுங்களே, ஹலோ சோமா இருக்கீங்களா? எப்ப மனுஷனுக்கு திருப்தி வரும்?
அம்பானி முகேஷ் அம்பானி அவர்கள் திக்கணங்கோட்டில் கடை தொடங்கியிருக்கார். சூப்பர் மார்க்கெட் எங்க அவருக்கு திருப்தி வரலை. இந்தியாவில் மொத்தம் வித்தவர் வித்தாரு வாங்கினவர் வாங்கியாச்சு. என்னவோ ஏன்னா கிட்னி வித்தாரோ என்னவோ தெரியல. நானும் கொண்டு நடக்கேன். இந்தியாவில் எல்லாருக்கும் கிட்னி நீ எடுத்துக்கான்னு வித்தாலும் நமக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியல. அது போட்டாங்க திக்கணக்கோட்டில். அன்னைக்கு பார்த்தேன் அவருக்கு கம்பெனிக்கு பேரில் ஒரு சின்ன கடை இருக்கு, ரிலையன்ஸ் மார். பக்கத்தில் பாவப்பட்டவன் எல்லாம் இருந்து ஈ அடிச்சிட்டு இருக்காங்க. கத்தரி சோத்து அப்போ அவருக்கு திருப்தி ஆகலை இல்லை. ஆமாம், ரெண்டு வாரத்துக்கு முன்னே மும்பை போயிருந்தப்போ இந்த ஜியோ அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க் இருக்குல்ல, அந்த கேம்பஸ் எனக்கு அந்த பாஸ்டர் காமிச்சு கொடுத்தார். 8-9 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடது பக்கம் முழுவதும் அவர் தான். ஆ, திக்கணங்கோட்டில் பாவப்பட்டவனுக்கு வயிற்றில் கழக்கப்போ அடிக்க வைக்க என்னத்துக்கு மளிகை கடை தொடங்கணும்? திருப்தி ஆகல. அப்போ பணம் மனுஷனுக்கு திருப்தியை கொண்டு வருமா? கொண்டு வராது. சில ஆட்கள் நினைப்போம் ஒரு சைக்கிள் மட்டும் கிடச்சிருக்கோம் தான் நடக்கண்டாமா இருந்து. அப்படி சைக்கிள் வாங்கின இருக்க வீட்டில் எல்லாம் இப்போ சைக்கிள் அங்கே ஃப்ரிட்ஜிலே வச்சிருக்கு. காயெல்லாம் கடையில் போட்டு வரைச்சே என்னாச்சு. அதுக்கு போனோன்னு ஒரு ஸ்ப்ளெண்டர் வந்திருந்தா நான் வேற ஒன்றும் கேட்க மாட்டேன். திருப்தியாவில்லையே. இப்போ காராச்சு. இப்போ காருக்கு பிறகு ட்ரெயின் வாங்கலாமான்னு ஆசை. ஆனால் தண்டவாளம் போடுகிறதுல பிரச்சனை. ஏன்னா வால் மாமியா இருக்க வீட்டிலையும் தலை மைனியா இருக்க வீட்டிலையும் வண்டி ஓடாது. பின்னாலோடு யாரும் முன்ன இறங்கணும், அதுக்கு நடந்து போகலாமே. இப்போ நமக்கு திருப்தி ஆகலையம்மா. ஒரு மனுஷனுக்கு திருப்தி எப்போ வரும்னு சொல்லட்டா, வேறு எப்பவும் திருப்தி வராது. சாப்பிடும் பொழுது பயத்தை பார்ப்பான், குண்டெல்லாம் நிறந்திருக்கும் போரும்பது, அதுதான் திருப்தி. வேறு இந்த பூமியில் வேறு எந்த விஷயத்துலையும் திருப்தி இல்லை. நம்ம சகோதரிமாரே போத்தீசில் கொண்டு விடு, அப்போ தெரியும் வெப்பராளம் படபடப்போம். தெரியுமா, நம்ம நீர் தருகிறது போதும் ஆண்டவரேன்னு கையெல்லாம் தூக்க எல்லாம் சரி, அங்கே போய் பார்க்கணும் நமக்கு வெளிப்பாடு என்னன்னு. ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆ, பாதிக்கப்பட்டவர்கள் உண்டுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தெய்வம் நமக்கு தருகிற நன்மை எப்படி இருக்குமா? திருப்தியா இருக்கும். சொல்லுங்கம்மா. நீர் உம்முடைய வீட்டை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். அந்த வார்த்தையில திருப்தி இருக்கும். தெய்வத்தை ஆராதிக்கிறவனுடைய வார்த்தையில வரைக்கும் திருப்தி இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறவனே. ஊழி எப்படி இருப்பா சார்? அருமையா கத்தர் நடத்துறார் பாஸ்டர். வீட்டில் எல்லாரும் அருமையா இருக்காங்க, கத்தர் பார்த்து கொள்ளுவார். வாழ்க்கையில திருப்தி இல்லாதவனே எப்படி இருக்கிறீங்க? என்ன போகுது பாஸ்டர்? அதான் ஆராதிக்கிறவனுக்கு ஆராதிக்காதவனுக்கு வித்தியாசம். ஆலயத்தை சிநேகிக்கிறவனுக்கும் தேவ சமூகத்தில் திருப்தியா வாழ்கிறவனுக்கும் மற்றவனுக்கு உள்ள வித்தியாசம் தான். பேசுறத பத்தி புரிஞ்சுக்கலாமே, இவன் கோயிலுக்கு எத்தனால போறான்னு. அதான் பைபிள் அழகா சொல்லுது, நம்முடைய தேவனுடைய நன்மையினால் என்ன செய்வோம்? திருப்தியாவோம். சொல்லுங்க அந்த வார்த்தையே, திருப்தியாவோம். ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. யாருக்கு இந்த திருப்தி உண்டாகுமா? தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது யாருடைய இருதயம் சந்தோஷப்பட்டதோ அவன் குடும்பம் நன்மையினால் திருப்தியாகும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கச்சர் நன்மை உண்டாகும். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க பாப்போம். இடது பக்கம் சொல்லுங்க. கேட்கல பாஸ்டர், நன்மை உண்டாகும்னு இருக்கா? அதுவும் இருக்கு. வசனத்தை விட்டு வெளியவே போண்டா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அதிகாரம். நம்ம இதை தான் இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லணும். இந்த வருஷத்துல நன்மைக்காய் காத்திருக்கிற சில பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும். என்ன? 10 வசனத்தை எடுங்க, 10 வசனத்தை எடுங்க.
உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். பாது பாது, அதுக்கு மேல வேண்டாம். நம்ம சொல்லணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் நம்ம என்ன செய்யணும்? சகோதர, உனக்கு என்ன உண்டாகும்? என்ன நம்பிக்கையில சொல்றீங்க? சினிமா கொட்டையில ஒன்ன பார்க்கலையே? இன்னைக்கு ராத்திரி ஆலயத்தில் இல்லையே அவனை பார்த்தேன். ஆலயத்திற்கு செல்கிறவனுக்கு நன்மை உண்டாகும்னு நாம் படித்த பைபிள் சொல்லுச்சியா? ஆமா. வாலிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், உனக்கு நன்மை உண்டாகும். வாலிப தங்கச்சிமாருக்கு சொல்லுகிறேன், உனக்கு நன்மை உண்டாகும். வாழ்க்கைப்பட்டு குழந்தை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உனக்கு நன்மை உண்டாகும். கையின் பிரயாசங்களில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உனக்கு நன்மை உண்டாகும். எந்த தைரியத்தில் சொல்றீங்கன்னு கேட்டா, தெய்வம் சொன்னார், என் ஆலயத்தில் என்னை தேடுகிறவனுக்கு நன்மை உண்டாகும்னு சொல். தோத்திரம், நன்மை உண்டாகும். ஊழியத்தில் நன்மை உண்டாகும். எனக்கு பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு ராத்திரி மிக தெளிவாக சொல்றார், நன்மை உண்டா என் பிள்ளைகளுக்கு. என் ஆலயத்தை அலங்கரிக்கிற என் பிள்ளைகளுக்கு, தன் வீட்டை விட என் ஆலயத்தை சிநேகிக்கிற என் பிள்ளைக்கு. எவ்வளவோ கடமைகள் வீட்டில் இருக்குனாலும் ஆராதனை இருக்கே. வேதத்தை கையில் எடுத்துட்டு ஓட்டமும் நடையும், ஓட்டமும் நடையுமா ஓடி மூச்சரைக்க வந்து உட்கார்ந்து, அப்பா பிள்ளை வந்தேன்னு சொல்லி மனசார தெய்வத்தை கூப்பிடுகிற என் பிள்ளைகளுக்கு இந்த 2022 மூன்றாவது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற, தைரியமா இருங்கடே, தெய்வம் சொன்னார், உனக்கு நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். நான் சும்மா முகஸ்தி சொல்ல ஒண்ணும் கிடையாது, நன்மை உண்டா, உனக்கு நன்மை உண்டா. அவருடைய கண்கள் உன்னை ஆலயத்தில் கண்டபடியினார். தெய்வத்தினுடைய கண்கள் அநேகரை துன்மார்க்கருடைய ஸ்தானங்களிலும், வேசிக்கல்லனுடைய ஸ்தானங்களிலும், பரியாசம் பண்ணுகிறவனுடைய கூட்டத்தில் பார்க்கும் பொழுது, என் பிள்ளை இன்னைக்கு ராத்திரி தெய்வம் எங்க பார்த்தார்? ஆலயத்தில் பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், நன்மை உண்டா. சொன்னா சொன்னே தாமடே, நன்மை உண்டா, நன்மை உண்டா, நன்மை உண்டா. ஆலயத்தை சிநேகிக்கிற என் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டா. எழுதி வச்சுக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துல, என் அப்பா சொன்னார் எனக்கு நன்மை உண்டாகும். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் அப்பன் சொன்னார் நன்மை உண்டாகும். அதான் தாவீதிட்ட கேப்பையா, இவ்வளவு பிஸியான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நீர் மகிழ்ச்சியாயிருக்க காரணம் என்ன? அவர் சொன்னார், இன்னைக்கு நான் அனுபவிக்கிற எல்லா நன்மைக்கும் பிறப்பிடமே அதுதானடா. இன்னைக்கு நான் அனுபவிக்கிற அத்தனை நன்மையினுடைய பிறப்பிடமே அதுதானே, துவக்கமே அங்கதானே இருக்கு. ஏனென்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும். அது எப்படி இருக்குமா? பரிபூரணமாய் திருப்தியாயிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, 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 அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே, உயிருடன் கலந்தவரே.
எல்லாரும் முகத்தை பார்த்து இந்த வருஷம் எல்லா ஆராதனைக்கும் போனா நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்க ஆலயங்களுக்கு போகணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தர்மியான இந்த சபையை பார்த்து ஆண்டவர் உங்களை நான் தேடுவேன்னு சொல்றார். உங்களை நான் தேடுவேனா? நீ வரணும் என்ன? இன்னைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் தீர்மானம், நான் வருவேன்ப்பா. கடந்த வருஷங்களில் வேலை சூழ்நிலைகள் காரணமா சில நேரத்தில் நான் ஆராதனையை மிஸ் பண்ணியிருக்கேன். ஐம் சாரி, நான் வருவேன். எத்தனை பேர் உண்மையா இன்னைக்கு இந்த முதல் பகுதியில் ஆண்டவர்ட்ட ப்ராமிஸ் பண்ண முடியும், நான் வருவேன்ப்பா? கண்ணை மூடுங்க. உங்களால் ப்ராமிஸ் பண்ண முடியும்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் உங்க தீர்மானத்தை ஒன்று அப்டேட் பண்ணுங்க. நான் வருவேன்ப்பா, நான் பாவை தேடி வருவேன்ப்பா, நான் ஆராதிக்க வருவேன்ப்பா, வருவேன். உங்க அப்பாட்ட நீங்க எப்படி சொல்லுவிய? லிட்ரேச்சர் பிரேயரா இருக்காமே, எப்படி லைவா பேசுவியலா? அப்பா வருவேன் பிள்ளை, நான் இனி ஆராதிக்க வராம இருக்க மாட்டேன். போன நாட்களில் உம்முடைய ஆராதனையை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், இனி அப்படி பிள்ளை செய்ய மாட்டேன். சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷப்படுவார் வரே, ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களை பார்த்து. நீ வாய் திறந்து மனம் திறந்து பேசுங்க, பேசுங்க. உங்க பக்கத்துல கத்த நின்று கொண்டிருக்கிறார், உங்க அருகாமையில் கத்த நின்று கொண்டிருக்கிறார். உன் பக்கத்துல உடைய வாயே பார்க்கிறார் அவர். என் பிள்ளை என்ன சொல்றா, என் பிள்ளை என்ன சொல்றா? நான் வருவேன்ப்பா, நான் வருவேன்ப்பா, பிள்ளை வருவேன்ப்பா, பிள்ளை ஆராதிக்க வருவேன்ப்பா, ஜீவன் இருக்கிறது வரைக்கும் வருவேன்ப்பா, வருவேன். நிறைய பேர் ஆண்டவரே ரொம்ப சந்தோஷப்படுறார். இதுல இருந்து என்ன பேசுறதுன்னு தான் நானும் நினைச்சேன். உங்களை மேல இவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆண்டவரே, நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே, உயிருடன் கலந்தவரே, நன்மைகளின் நாயகரே, நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிருடன் கலந்தவரே, நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே, உயிருடன் கலந்தவரே, நன்மைகளின் நாயகரே, நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிருடன் கலந்தவரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதியன செய். ஒருமுறை கூட, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய ஆண்டை தந்து புதியன செய்பவரே, புதிய நாள் தந்து புதியன செய்பவரே, நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே, உயிருடன் கலந்தவரே, நன்மைகளின் நாயகரே, நன்றி நன்றி ஐயா. நீங்க பாடுங்க,
அப்பா கேட்கட்டும். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். சொல்லுங்க. உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. இந்த சத்தம் பத்தாதே. உன் நாயகரே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிருடன் கலந்தவரே நன்மைகளின் அப்பா ஏசப்பா அம்மே. கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீ. கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீ. அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய். அநேகர் அறிக்கையிட அப்பா ஒரு முறை கூட. கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீ. கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீ. அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தி. அநேகர் அறிக்கையிட அப்பா நீ நன்மைகளின் நன்மைகளின் நாயகரே நன்றி நகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே சகாரமா. நன்மைகளின் ஆண்டவரே ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்கிற கிருபையை கொடுங்க. எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீ. எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீ. சமாதானம் செய்ய வைத்தீ சர்வ வல்லவர். சொல்லுங்க இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் செய்தாரா? எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீ. எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீ. சமாதானம் செய்ய வைத்தீ சர்வ வல்லவரே. சமாதானம் செய்ய வைத்தீ சர்வ நன்மைகளே. நன்மைகளின் நாயகரே நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மையுள்ள தெய்வமே காதாபா. நன்மைகளின் நாயகரே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே யேசுபா என்றழைத்து என் மேலே பிரியமானி. யேசுபா என்றழைத்து என் மேலே பிரியமானி. மியூலா என்றழைத்து மணமகள் ஆக்கி கொண்டி. மியூலா என்றழைத்து மணமகள். நன்மைகளே நன்மைகளின் நாயகரே நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மையுள்ள தெய்வமே ஷாலா பாராபா. நன்மைகளின் நாயகரே நன்றி நன்றி ஐயா. எஸ் ஒரு முறை கூட. நன்மைகளின் நாமகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிருடன் கலந்தவரே. நன்மைகளின் நாயகரே அப்பா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உமக்கு காத்திருந்து புல பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனான். உம்மையே சகரபா அம்மே. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு
புதிய அப்பா எல்லாரும் எழுப்பி நில்லுங்க போதும் நன்மைகளின் நாயகரே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிருடன் கலந்தவரே நன்மைகளின் நாயகரே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மையுள்ள தெய்வமே கத்தர்கரை என்னோடு கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து நீங்க சொல்லுங்க அநேகர் அறிக்கையிட அப்பாடி திருபை செய்து அநேகர் அறிக்கையிட ஒரு முறை கூட கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து அநேகர் அறிக்கையிட இவன் கூட கத்தர் இருக்கிறார்னு அவர் சொல்ல வைப்பா கத்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து கத்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து அநேகர் அறிக்கையிட அப்பா அநேகர் அறிக்கையிட அப்பாடி வருமறை கூடு கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தேன் கத்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தேன் அநேகர் அறிக்கையிட அப்பாடி சலாரா அநேகர் ஆண்டவரே நன்மைகளின் நாயகரே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிருடன் கலந்தவரே நன்மைகளின் நாயகரே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே அப்படியே ஆலயத்தில் ஆராதிக்க எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே சமாதானம் செய்ய வைத்து இந்த வார்த்தையை சொல்லுங்க எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைப்பி எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே சமாதானம் செய்ய எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைப்பி சமாதானம் செய்ய வைப்பி சர்வ அபிஷேகம் பெற்ற பிள்ளையா நீங்க ஆவியில பாடுங்க நன்மைகளே நன்மைகளின் நாயகரே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிருடன் கலந்தவரே நன்மைகளின் நாயக ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளை சொல்லியா நன்மை வரும்னு சொல்லு நன்மைகளின் நாயகரே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிருடன் கலந்தவரே நன்மைகளின் நாயகரே நன்றி நன்றி ஐயா உன்னால தேவனை ஆராதிக்க முடியுமா நன்மை வரும் உனக்கு நன்மை வரும் தங்கச்சி உனக்கு நன்மை வரும் தம்பி உனக்கு நன்மை வரும் ஐயா நன்மை வரும் ஆஸ்ரையா நன்மை வரும் நன்மை வரும் சகோதரி கவலைப்படாத உனக்கு நன்மை வரும் ஏசப்பா சொல்ல சொன்னார் உன்னை சிநேகிக்கிறவர் சொல்ல சொன்னார் நீ ஆராதிக்கிறவர் சொல்ல சொன்னார் பிள்ளைக்கு நன்மை வரும்னா
இந்த சபைக்கு அது வரும், இந்த ஊழியத்துக்கு அது வரும், உன் வீட்டில் அது வரும், வரும், ஆ வரும், உன் வாழ்க்கையில வரும், வரும். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைக்கு சொல், நன்மை வரும், நன்மை வரும்னு சொல் அவனுக்கு. நன்மை வரும் அவனுக்கு. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஒரு அலையலுயா சொல்ல முடியும்? எத்தனை பேர் அலையலுயா சொல்ல முடியும்? இந்த சத்தம் பத்தாவது ஆர்ப்பரிப்பாக, இன்னும் ஆர்ப்பரிப்பாக, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாமா, பக்கத்தில் கை பிடிச்சு தைரியமா சொல்லுங்கம்மா, நன்மை வரும். நீங்க நினைக்கிறீங்க நல்லா தான் இருக்கிறேன், ஆண்டவருக்கு பத்தல போல தெரியுது. பைபிள் சொல்லுது மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடையது. புரியுதா இல்லையா? எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? மென்மேலும் விருத்தி வர வர, நெக்ஸ்ட் லெவல், நன்மை வரும். அதுக்கு ஆண்டவர் சொல்ல சொன்ன, என் ஆலயத்தில் வந்து மனந்திறந்து என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைக்கு அது வரும்னு சொல். வரும், கண்டிப்பா வருமா? ஒருவேளை வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். நிற்பதுக்கு பலனே இல்லை, வேற வழியே இல்லை பாஸ்டர்யா, எல்லா வழியும் அடைஞ்சு போய், எல்லா வழியும் கண்ணுக்கு முன்னால் அடைஞ்சிருக்கு பாஸ்டர். நோ ஹோப், எந்த நம்பிக்கையும் இல்லை. சங்கீதம் 18 சொல்லியிருக்கு, உயரத்தில் இருந்து அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி. நீ பார்க்கிற எல்லா வழியும் அடைஞ்சிருக்கலாம், பயப்படாதே, அடையாத ஒரு வழி இருக்கு. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு தாசை வரும், நன்மை வரும், நன்மை வரும், நன்மை வரும். ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கடந்த ஆண்டுகள் பலதிலும் கேட்காத நல்ல சாட்சிகளை இந்த சபை கேட்கும். கேட்கும், நல்லா இருப்பிய, நல்லா இருப்பியடா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்ல சொன்னார், பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போ, நன்மை வரும், தைரியமா போ, நன்மை வரும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஆலயத்தில் கால் வைப்பதற்கு ஒரு நாளும் மனம் கோணக்கூடாது. எல்லா ஆராதனைக்கும் வரணும், ஆசைப்படி இல்லையாது வந்து கிடந்துக்கிட்டான். என்ன நன்மை வரும், உண்மையிலே சொல்லதே, எனக்கு இந்த வார்த்தையை சொல்லுவோம், நிக்க முடியல எங்க. நன்மை வர, என்னம்மா போ, நீ வீட்டில் போய் பிரச்சனையின் நடுவில் இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, தைரியம் அங்க கையை பிடிச்சிட்டு ஏசப்பா சொல்லிவிட்டார், நமக்கு நன்மை வருமான்னு சொல்லுங்க. என்ன ஆ சொல்லுங்க, வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லு, ஏசப்பா சொன்னார் நமக்கு நல்ல வரும், நன்மை வருமா என்னன்னு சொல்லுங்க. அண்ணா நன்மை வரும். இந்த வருஷம் இயேசப்பா வருகை தாமதிக்குமானால் உன் கண்கள் நிச்சயம் நன்மையானவைகளை பார்க்கும், நன்மையானவைகளை பார்க்க. ஆமென்.
கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல கவனமா இருங்க. உங்க ரெண்டு கைகளை உயர்த்த முடியுமா? ஒருவேளை ஆண்டவரிடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆராதிக்கிற விஷயத்துல பின்தங்கி போன ஒரு நபர் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சாரி கேட்டிருங்க, அவ்வளவு. அப்ப பெரியவர் ஒரு வார்த்தை கேட்டாலே அவர் மன்னிச்சு மன்னிப்பார். அவர் தயை பெருத்த தேவன். நான் சாரிப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இல்லை ஆராதனைக்கு வரவே என்னப்பா, ஒரு பிள்ளைய போல வாய் திறந்து வரவே என்னப்பா, பிள்ளை நீ ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டேன், ஆலயத்துக்கு வருவே. நீங்க சொல்லுங்க, எச்சப்பா உங்களை வாயே பார்த்துட்டு இருப்பார், உங்க உதடின் உச்சரிப்பையே அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உனக்கு ஆண்டவர் சொன்னார், நன்மை வரும் மக்களே நீ போ. எச்சப்பா சொல்லுகிறார், உனக்கு நன்மை வரும், நீ எதிர்பார்க்கும் முடிவை உனக்கு நான் தருவேன், அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல நன்மைக்கு ஏதுவானவைகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்று இரவில் அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம் ஜீவ சுவாசம் இருக்கிறது வரை காத்துக்கொள்ள, கிறிஸ்துவின் வருகை மட்டும் காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. வேறு வழி இல்லாதபடி முழுவதும் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்னே கதறிக்கொண்டிருக்கிற சில குடும்பங்களை பார்க்கிறேன். இன்று ராத்திரியில் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், உனக்கு நன்மை வரும், நீ தெய்வ ஆலயத்திலே வந்து தெய்வத்தை தேட உன் வாழ்க்கையில் தீர்மானித்தபடியான். இந்த வார்த்தைகளை கரந்தட்டி வரவேற்றுக் கொண்டு அந்த நன்மையை சுதந்தரித்துக் கொள். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன். Yes, Yesuvin namachai. Darabha dhirabha labhavshiyam tharabha ribhikarabha dhirabha.